ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. இன்றைக்கி நான் சாமிக்கு வந்து என்னென்ன நைவேத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மாதம் மாதம் சிவராத்திரி வரும். ஆனால் மாசி மாதத்தில் வர சிவராத்திரி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த மாசி மாதத்தில் வர சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நைட்டு கண்மொழித்து நம்ம கோயிலே வந்து அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீபார்த்தனைலாம் பார்த்துட்டு வருவாங்க. வீட்டில் விரதம் இருக்கிற முறையும் நிறைய பேர் கடைப்பிடிப்பாங்க. நாம் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி மத்தியானமே படைச்சிருவோம். ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து நைவேத்தியத்துக்கு வந்து சமைப்பாங்க. ஒரு சிலர் சுண்டல் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. நாங்கள் வந்து புளிசாதம், தயிர் சாதம், மிளகு வடை, அதாவது ஆஞ்சநேயர் வடை, எள்ளு கொழுக்கட்டை, கருப்பு கலர் சுண்டல், இதுதான் செய்வோம் நாங்கள். சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரதம் இருப்பாங்க, நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க. பெரிய கோயிலுக்கு தான் போகணுன்னு கிடையாது, பக்கத்தில் இருக்கிற நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக நம்ம சிவனை தரிச்சுட்டு வந்தாலே போதும். அதுவும் இல்லாமல் நம்மளால் பெருசாக விரதம் கடைப்பிடிக்க முடியலனா கூட இன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு நம்மளால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ, எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை நம்ம ஓம் நமச்சிவாயன்னு சொன்னால் அவ்வளோ நல்லது. இன்றைக்கி மார்ச் 8 உமன்ஸ் டே, அதனால் எல்லா உமன்ஸ்க்கும் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு எங்கள் ரெண்டு பசங்களும் வந்து எனக்கு வந்து சின்னதாக ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது கொடுத்து விஷ் பண்ணாங்க பசங்க ரெண்டு பேரும். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஆஃப் டே தான், அதனால் வந்துட்டாங்க 1:00. வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் குட்டியாக செஞ்சு அதை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதோடய கிளிப்பு அதுன்ட்டு ஃபோட்டோஸ் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் நான் வந்து கொடுக்குறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இங்கே வந்து நான் கொழுக்கட்டைக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் புளிக்குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் புளிக்குழம்பு இறக்கிட்டேன் புளி சாதத்துக்கு. இன்னொரு பக்கம் கருப்பு கலர் சுண்டல் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதனால் நம்மளுக்கு இன்னும் வடையும் நம்மளுக்கு கொழுக்கட்டையும் தான் இருக்குது. வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன் நான், அதனால் அந்த மாவை கடைசியாக போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொழுக்கட்டை செய்ய வந்துட்டேன் நான். கொழுக்கட்டைக்கு வந்து அரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 கப் எடுத்திருக்கேன். பூரணத்துக்கு வந்து 1 கப்பு எள்ளுனா 1 கப்பு வெல்லம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க எள்ளை. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குறக்குறன்னு ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் போட்டு அதையும் நம்ம வந்து பல்ஸ் மோட்லேயும் ஒரு 2-3 தடவை போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான எள்ளு பூரணம் ரெடி ஆயிரும். இதை நல்லா டைட்டாக நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா எள்ளுருண்ட மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கிராக் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி சூப்பராக வந்திருந்தது கொழுக்கட்டை. கொழுக்கட்டையோட டீட்டெயில் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் இருக்குது. அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து சிவராத்திரி மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையும் கூட. நம்ம எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமையில் காலையிலே வந்து சாம்பிராணி போட்டு நம்ம தீபார்த்தனை பண்ணிவிடுவோம். இன்றைக்கி சிவராத்திரின்றதுனால மத்தியானம் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு நம்ம இன்றைக்கி தீபார்த்தனை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்துட்டு வந்து புளிசாதமும் தயிர் சாதமும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே வடித்த சாதத்தை வந்து ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். இந்தமாரி ஆற வச்சுட்டு நம்ம புளிக்குழம்பு போட்டு நல்லா கலரி எடுத்திங்கன்னா சாதம் ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு நம்ம கிண்டும் போது பார்த்திங்கன்னா சாதம் உடையறதுக்கு இருக்கும், இல்லைன்ட்டா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இனிமேல் தாம்பால் தட்டில் ஆற வச்சுட்டு கலரி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், புளி சாதம் நல்லா கலரி எடுத்தாச்சு. இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு வந்து சாதம் நல்லா குழைய வடித்து எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். நான் எப்போயுமே வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, பெருங்காயம் மட்டும்தான் சேர்ப்பேன். பச்சை மிளகாவும் போட மாட்டேன், பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெறும் கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நான் நல்லா கிண்டி வச்சிட்டேன். தயிர் சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க, கடைசியாக நம்ம வந்து ஆஞ்சநேயர் வடை தான் தட்ட போகிறோம் நம்ம இன்றைக்கி, அதாவது மிளகு வடை. இது நல்லா இந்த மாதிரி நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி நல்லா பொற பொறன்ட்டு வரும் நம்ம செவுக்க வச்சு எடுக்கும் போது. இது நம்ம
இந்த மிளகு வடைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து சாதா உளுத்த வடை கூட இந்த மாதிரி நம்ம துணி வச்சு தட்டி போடும்போது ரொம்ப ஷேப்பாகவும் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் நம்மளுக்கு எடுத்து போடும்போது. இந்த வடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைவேக்காட்டில் எடுத்துடணும். எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செவுக்க வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த வடை நல்லா பொற பொறன்ட்டு செவுந்து வரும், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் மாவை வந்து நல்லா பதமாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக தட்டி எடுத்துடலாம். இந்த மிளகு வடை ரெசிபி கூட நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய டிப்ஸு சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக தட்டி நம்ம இந்த மாதிரி மொறு மொறுன்ட்டு செய்யலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்குலாம் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்ட்டு காமிக்கிறேன் வாங்க. இங்கே படைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன், புளிசாதம், அப்புறம் தயிர் சாதம். இந்த பக்கம் வந்து நான் கொழுக்கட்டை மாவுலாம் மூடி வச்சுருக்கேன், பசங்க வந்தால் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் மிளகு வடை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சாமிக்கு விளக்கேற்றி இலை போட்டு எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி போட ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சி நான் இன்றைக்கி தீபாரதனம் பண்ணணும் நாங்கள். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோட எண்டில் வந்து அந்த கிஃப்டோட ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடேயில் வந்து எனக்கு இந்த மாதிரி தீபாவத்னையும் சாம்பிராணியும் போட்டால் தான் அன்றைக்கி டேவே எனக்கு ஃபில்லான மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வ்ளாக்லன்ற ரெசிபீஸில் பார்க்கலாம். பை பை.